முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது போரூர் ஏரியில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் குறித்து வரைபடம் மூலமாக கேட்டறிந்து வருகிறார். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பரத். பரத், அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் பற்றி நீங்க சொல்லலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு அளவுக்கு அதிகமாக பெய்ததன் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி பல்வேறு குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டன. இருந்த போதிலும் தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கைகளில் ஒரு சில தினங்களிலே அந்த வெள்ள நீரை அகற்றி பொதுமக்கள் இயல்பினை திரும்ப தொடர்ந்து நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள். ஏறக்குறைய 90% அந்த வெள்ள நீர் பாதிப்புகள் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அகற்றப்பட்டுவிட்டன. ஒரு சில இடங்களில் மட்டுமே இந்த மழைநீர் பாதிப்பானது இருந்து வருகிறது. அந்த இடங்களிலும் தொடர்ந்து முதலமைச்சர் அறிவித்ததன்படி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அதே போன்று இன்றைய தினம் காலை போரூர் ஏரியில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து அருகே இருக்கக்கூடிய மௌலிவாக்கம், ஐயப்பன் நாங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்து மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த பின்னர் அருகே இருக்கக்கூடிய தன்லட்சுமி நகரில் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து தொடர்ந்து நிவாரணப் பொருட்களையும் வழங்க உள்ளார். தற்போது இன்று இப்போது போரூர் ஏரியில் ஆய்வு செய்து வருகிறார். அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதற்கான வழித்தடங்கள், அதாவது வரைபடங்களை காட்டி மழைநீர் செல்லக்கூடிய வழித்தடங்களை காட்டி அவர்களுக்கு விளக்கம் அளித்து வருகிறார்கள். பரத்குமார், கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக போரூரை பொறுத்தவரை என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டது பரத்குமார்? அதாவது இந்த போரூர் ஏரியை பொறுத்தவரை கடந்த ஆட்சி காலத்தில் முறையாக இங்கு கால்வாய்கள் சீரமைக்கப்படவில்லை. இதன் காரணமாக இந்த போரூர் ஏரி நிரம்பிவிட்டால் இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகள் பகுதிகளுக்கு மழைநீர் நுழைவது தொடர்கதையாக கடந்த காலங்களில் இருந்து வந்தது. அந்த வகையில் தான் தற்போது இந்த கால்வா போரூர் ஏரி நிரம்பி அருகே இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்திருக்கிறது. இந்த போதிலும் தொடர்ந்து பொதுப்பணித்துறையும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் எங்கெங்கெல்லாம் கால்வாய்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதிகள் எல்லாம். பரத்குமார், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. முதலமைச்சர் அங்க இருக்கக்கூடிய பாதிப்பு நிலவரம் தொடர்பாக வரைபடம் மூலமாக அதிகாரிகளிடத்தில் கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இது இல்லாம இப்போ அவர் அமைச்சர் ஐயா வந்து இந்த இடத்துல ஒரு சுலீஸ் இருக்கு. இந்த சுலீஸ் வந்து பழசு இந்த இரிகேஷனுக்கு யூஸ் ஆயிருந்தது, நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துறது. அந்த சுலீஸை வந்து நம்ம ரீமாடல் பண்ணி அது வழியா எடுத்துட்டு போனா நேரா ராமபுரம் கால்ல ராமபுரம் இதுல எடுத்துட்டு போய் கொண்டு போயிருக்கோம். ஏரியினுடைய கலங்களே இங்கதானே போச்சு. முதல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது போரூரில் இருக்கக்கூடிய ஏரியின் நிலவரம் குறித்து அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடத்தில் வரைபடம் மூலமாக கேட்டறிந்து வருகிறார். மேலும் விவரங்களை கேட்டுப் பெறலாம் நமது செய்தியாளர் பரத்திடம். பரத், போரூர் ஏரியை பொறுத்தவரை தற்போதைய நிலை என்ன, கடந்த கால ஆட்சியில் செய்யப்பட்ட தவறுகள் என்ன, தற்போது முதலமைச்சரிடத்தில் என்னென்ன விவரங்கள் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது? அதாவது போரூர் ஏரியை பொறுத்தவரை இந்த தற்போது பெய்த மழையின் காரணமாக முழு கொள்ளளவை எட்டிருக்கிறது. இந்த போரூர் ஏரியில் கடந்த காலங்களில் இதன் போக்கு கால்வாய்கள் முழுமையாக தூர்வாரப்படவில்லை. அதே போன்று களங்களில் அடுப்புகள் ஏற்பட்டிருந்தன.
அதனை கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாகத்தான் அதிகாரிகள் கண்டறிந்து அதனை சீர் செய்தார்கள். இதனால்தான் இந்த பகுதியில் இந்த பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் இதற்கான முழு நடவடிக்கை எடுத்திருந்தால் தற்போது இந்த நிலையானது இந்த பகுதி மக்களுக்கு ஏற்பட்டிருக்காது. அந்த வகையில் தான் தற்போது அதிகாரிகள் தற்போது புதிது புதிதாக கால்வாய்களை கண்டறிந்து அங்கு இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றி தற்போது மழைநீர் வெளியேற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு நீர்வளத்துறை அமைச்சர் ஆய்வு செய்த போது கூட இந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகள் உடனடியாக அகற்றப்படும், இதற்காக தனி நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இருந்த போதிலும் இங்கு தொடர்ந்து போர்க்கால நடவடிக்கையில் ராட்சத இயந்திரங்கள் மூலம் இந்த மழைநீரானது அகற்றப்பட்டு வருகின்றன. குடியிருப்பு பகுதியிலிருந்து இருந்த போதிலும் முதலமைச்சரே நேரடியாக இங்கு வந்து தற்போது ஆய்வு செய்து வருகிறார். இந்த ஆய்வின் போது இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு நேரடியாக குறைகளை கேட்டறிகிறார். அதைத் தொடர்ந்து அருகே இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து நிவாரண பொருட்களையும் வழங்க இருக்கிறார். போரூர் ஏரியிலிருந்து வரும் காலங்களில் இது போன்று பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நிரந்தர நடவடிக்கையாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இந்த பொதுமக்களின் எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருந்து வருகிறது. எனவே தற்போது இந்த கால்வாய்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டு தண்ணீரானது வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற பகுதிகள் கூட இன்னும் ஒரு சில நாட்களிலேயே முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்பிவிடுவார்கள் தான் என்று கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.